பிளாஸ்டிக்கு ஒரு மாற்று தீர்வா வந்து இது நம்ம சொல்லலாம். பாக்கு பட்டையில செய்யக்கூடிய பொருட்களுங்க, இது வந்து ஈஸியா எங்க வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம். சாப்பிட்டு முடிச்சோம்னா நீங்க இது எங்க வைக்கணுங்கறதுல தூக்கி வச்சுட்டு போயிடலாம். 15 நாள்லயே மக்க ஆரம்பிச்சு அது மக்கி மண்ணுக்கு உரமா தான் போகுது. அப்புறம் நீங்க சாப்பாட்டை எவ்வளவு சூடா பரிமாறணும் கையில வச்சு பிடிச்சி சாப்பிடலாம். கோயம்புத்தூர் மதுரை அந்த மாதிரி ஒரு சுத்து வட்டாரத்திலே 18+ மேனுபேக்சரிங் யூனிட்டே வச்சிருக்காங்க. ஃபேக்டரியில இருந்து வர எல்லா ஸ்டாக்ஸும் இங்கதான் வச்சிருப்போம். ஃபேக்டரியோடது இன்னொரு ஃபேக்டரியோட அந்த மாதிரி வச்சிருப்போம். கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இங்கதான் வந்து கிளீனிங் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. இதுல இருந்து மண்ணில இருந்து வந்த தூசி ஏதாவது இருக்கும், சைடுல ஏதாவது எட்ஜஸ் மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரிம் பண்ணுவோம், பிளேட்ல ஏதாவது ஈரப்பதம் இருக்கான்னு செக் பண்ணுவோம். அப்படி இருக்குங்கிற மாதிரி இருந்தா அவர் இந்த மாதிரி ட்ரையர் வச்சிருக்காங்க தனியா. ஒவ்வொரு பிளேட்டுமே வந்து குத்தி செக் பண்ணி பார்ப்போம். அந்த மாய்ச்சர் கீழே இருக்கிற மாதிரி பிளேட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு ஆகுது. தட்டுக்கு இங்கே உள்ள வந்துட்டு பேக்கிங் டிஃப்ரெண்ட் லைஃபாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம், மறுபடியும் க்ளீன் பண்ணுவோம், வந்து குவாலிட்டியாக செக்ரிகேட் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட் பிளேட் தானா, கவுண்டிங் கரெக்டாக இருக்கா, இல்லை வந்து எதாவது டேமேஜ் இருக்கா, ஒரு பீஸ் கூட மிஸ் ஆகக்கூடாது. ஆமாம், இவங்க பண்ணினதுக்கு அப்புறம் மூணாவது வந்து இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆமாம், இவங்க கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்களா. இதெல்லாம் முழுமையடைஞ்ச ஒரு பக்காவான பேக்கிங் பேக்கிங் இதே மாதிரி உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். ட்ரிப் போறீங்கன்னா எடுத்து பேக்ல போட்டு போயிட்டே இருக்கலாம். கழுவிட்டு இருக்க தேவை வந்து ஃபுல்லா ஏத்திட்டு இருக்கோம். தூத்துக்குடிக்கு போயிட்டு அங்கிருந்து கப்பல்ல சீரியல் போகுதுங்க. பாக்கு மரத்துல இருந்து விழுகிற இலை அக்கி போய் உரமா வர்றக்கும் கீழே விழுந்ததுக்கு இடையில இருக்கிற கேப்பை நாங்க ஃபில் பண்ணி ஒரு ப்ராடக்டா கொடுக்குறோம். கோயம்புத்தூர்ல இருகூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். இக்கோபியன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி இந்தியா மட்டும் இல்ல வேர்ல்டு வைடு யூரோப்பியன் கண்ட்ரி வரைக்கும் இதை வந்து ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. ரெகுலர் கஸ்டமருக்கும் சரி, பல்க் குவான்டிட்டி வாங்குறாலும் சரி அனுப்பிச்சிடலாம், எல்லாம் அனுப்பிச்சிக்கலாம்.